தமிழ்நாடு தூய்மை தொழிலாளர் சங்கம் சார்பாக இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து பத்தம்ச வாழ்வாதார கோரிக்கைகளை நாங்கள் மனுவாக இன்றைக்கு அளித்திருக்கிறோம். அந்த பத்தம்ச வாழ்வாதார கோரிக்கைகளை முதல் கோரிக்கையாக இங்கு பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தில் 12,524 கிராம ஊராட்சிகளில் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் தூய்மை காவலர்களுக்கு வந்து குறைந்தபட்ச மாத ஊதியம் ₹20,000 வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அதேபோன்று இந்த கொரோனா நோய் தடுப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஒரு மாத ஊதியத்தை ஊக்க ஊதியமாக வழங்க இருக்கிறோம் என்று முதலமைச்சர் அவர்கள் கூறினார்கள். ஆனால் இதுவரைக்கும் அந்த ஒரு மாத ஊதியம் வழங்கப்படவில்லை. ஆகவே நாங்கள் தமிழக அரசை வலியுறுத்தி கேட்கின்றோம், கடந்த மார்ச் முதல் வருகிற டிசம்பர் மாதம் வரை குறைந்தபட்சம் 10 மாதங்கள், அதாவது மாதம் 20,000 வரை 10 மாதத்திற்கான ஊக்கத்தொகையை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். அடுத்த கோரிக்கையாக, கடந்த 7 வருடங்களுக்கு மேலாக செயல்படாமல் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர் நலவாரியத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் இந்த அரசை வலியுறுத்தி கேட்கிறோம். அடுத்த கோரிக்கை வந்து என்னன்னா, இன்றைக்கு இந்த மிகப்பெரிய ஒரு பயங்கரமான நோய் தொற்றை ஏற்படுத்தக்கூடிய இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள், பணித்தளவாடங்கள், அவங்களுக்கான சீருடைகள், இது போன்ற விஷயங்கள் வந்து முழுமையாக கொடுக்கப்படவில்லை. ஆகவே இதையும் வந்து அனைவருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக, கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே தூய்மை காவலர்களுக்கு வந்து 1,000 ரூபாய் வந்து உயர்த்தி வழங்குவதாக சொல்லியிருந்தாங்க. இதுவரைக்கும் அந்த பணம் வந்து இன்னும் அவங்களுக்கு சேரப்படவில்லை. அதற்கான ஜிஓ வந்து அரசாணை வந்து இன்னும் வெளியிடப்படவில்லை. ஆகவே உடனடியாக தூய்மை காவலர்களுக்கு உயர்த்தப்பட்ட அந்த 1,000 ரூபாயை உடனடியாக உயர்த்து வழங்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை நாங்கள் முன்வைக்கிறோம். அதேபோன்று இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஜனவரி மாதம் வந்து 16,508 தூய்மை பணியாளர்களுக்கு வந்து தொகுப்பூதியத்திலிருந்து சிறப்பு காலமுறை ஊதியம் பெறுவதற்கு தகுதியானவர்கள் என்று அரசாணையை அரசு வெளியிட்டது. ஆனால் இதுவரைக்கும் அவர்களுக்கான ஊதியம் வந்து வழங்கப்படவில்லை. ஆக இது போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கின்றது. தமிழக அரசு வந்து இதில் வந்து வழங்காமல் மெத்தன போக்கை கடைபிடித்து வருகிறது. ஆகவே வந்து நாங்கள் தமிழக முதல்வர் அவர்களை வந்து நாங்கள் கேட்கிறோம், எங்களுடைய 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உடனடியாக இவர்களுக்கு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை நாங்கள் முன்வைக்கிறோம். மேலும் வருகிற டிசம்பர் மாதத்தில் வந்து நாங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 12,524 கிராம ஊராட்சிகளிலும் துப்புரவு பணியாளர்கள் தூய்மை காவலர்கள் மத்தியில் ஒரு கையெழுத்து பிரச்சார பயணத்தை நாங்கள் துவங்கியிருக்கிறோம். இந்த 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டிசம்பர் மாதம் தமிழக முதல்வர் அவர்களையும் தமிழக ஆளுநர் அவர்களையும் சந்தித்து நாங்கள் வழங்கியிருக்கிறோம் என்பதையும் பணிவுடன் தெரிவித்தோம்.